விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் மயில்களை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராசிபுரம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிளகாய், தக்காளி, சோளம், நெல் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாய பயிர்களை மயில்கள் சேதப்படுத்தி வருவதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் தேசிய பறவை என்பதால் மயில்களை யாரும் துன்புறுத்துவது இல்லை என்றும் அதனை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருந்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 300-400 மைலுக்கு மேலே அதிகம் இருக்குங்க. அப்படியே வந்தால் கூட்ட கூட்டமாக ஒரு 10-20 இப்படி ஒட்டுறதுக்காக தான் வருது. வந்து மக்காச்சோளம் வந்தாலும் எல்லாம் புறம் தட்டப்புறம் ஒழிச்சு இது பண்ணிடுறேங்க. நெல் நட்டாலும் அந்த மாதிரி வந்து புறமே நெல்லை புறம் கொத்தி பூவை புறமே சேதம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அதில் தான் சோளம் வச்சாலும் சோள பொட்டையை வந்து கொத்தி இது பண்ணியிருக்காங்க. இந்த ஏகப்பட்ட மயில் உற்பத்தி ஆகி போச்சுங்க. ஒரு 1000-கணக்கான மயில் எங்கள் ஏரியாவில் இந்த காட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தொந்தரவு, கரெக்ட்லேயும் காட்டுலேயும் தொந்தரவு பண்ணுதுங்க. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்காரர் வந்து பார்த்து இங்கே வந்து பார்க்குறதே இல்லைங்க, வந்து பார்த்து அதை ஒரு பக்கம் எடுத்து போய் அப்புறப்படுத்தி விட்டால் கூட பரவாயில்லைங்க. அதான் தேசிய பறவையாக இருக்கிறதுனால யாரும் அதை தொடர்றதும் இல்லைங்க. அது பாட்டுக்கு அது உல்லாசமாக இருக்குது. நைட்டில் தோப்பில் அடையிற வருது, வெடிஞ்சு வெள்ளாமை பாதிக்குது, பயங்கரமான பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க.